திருட்டை விடு கண்ணாயிரம் அந்த ஊர்ல அந்த பேட்டையில கை தேர்ந்த திருடன்னு பெயர் எடுத்தவன் இளைஞன் அழகன் நல்ல புத்திசாலி அதனால பக்கா திருடர்கள் எல்லாம் அவனுக்கு தன்னோட பெண்ண கல்யாணம் செஞ்சு கொடுத்து அவன தன்னோட மாப்பிள்ளையா ஆக்கணும்னு போட்டி போட்டாங்க அவங்க அவன் கிட்ட திருமண விஷயமா பேச வந்தப்போ அவன் அவங்க கிட்ட என்னுடைய லட்சியம் அரசாங்க பொக்கிஷத்தை கொள்ளையடிக்கிறதுதான் அது நிறைவேற வரைக்கும் திருமணம் செஞ்சுக்க சொன்னான் அந்த பேட்டையோட முக்கிய ஒருத்தன் அவனோட மகள் மல்லி ரொம்ப அழகானவ கூட ஒரு நாள் கண்ணாயிரம் தற்செயலா மல்லியை பார்த்தான் அவளோட அழகுல மயங்கி நின்னாவ தன்னோட மனசுல நான் தான் மணக்கணும் ஆனா அரசாங்க பொக்கிஷத்தை கொள்ளை பிறகுதான் திருமணம்னு எல்லோருக்கிட்டையும் சொல்லியிருக்கேன் நான் அத கொள்ளை அடிக்கிறதுக்குள்ள வேறு யாராவது வந்து மல்லியை திருமணம் செஞ்சுக்கிட்டா என்ன செய்யறது விடக்கூடாது கூடாது நாளைக்கே போய் சிகாமணியை பார்த்து பேசுறேன்னு மறுநாள் கண்ணாயிரம் சிகாமணி வீட்டுக்கு வரவேற்று உட்கார சொல்லி வாப்பா கண்ணாயிரம் ஏது இவ்வளவு தூரம் வந்திருக்க என்ன விஷயம் சொன்னான் கண்ணாயிரமும் உன்கிட்ட தான் வந்தேன் விஷயம் திருட்டையோ அல்லது கொள்ளை அடிக்கிறதையோ பத்தி இல்ல முற்றிலும் வேறு விஷயம் நேரா விஷயத்துக்கு வரேன் உன்னோட மகள் மல்லியே திருமணம் செஞ்சுக்க விரும்புறேன் எனக்கு அவளை திருமணம் செஞ்சு சொன்னான் சிகாமணியும் எனக்கு இதில் எந்த ஆட்சேபனையும் இல்ல ஆனா இது பத்தி தான் கேட்கணும் இப்பயே அவளை கூப்பிட்டு கேட்குறேன்னு சொல்லி குரல் கொடுத்தான் உடனே அவளும் வந்தா சிகாமணி அவகிட்ட கண்ணாயிரம் சொல்றான் இவனை பத்தி நான் சொல்ல தேவையே இல்ல எல்லோருக்குமே தெரியும் நீ என்ன சொல்கிறேன்னு கேட்டான் அவளும் இவர் என்ன மணக்கணும்னா நான் வைக்கிற பரீட்சையிலே தேரணும் அதுக்கு சம்மதிக்கிறாரான்னு கேட்டா கண்ணாயிரமும் சம்மதிச்சோட மல்லியும் இவர் எனக்கு தெரியாமல் என்னோட பொருட்கள்ல ஒன்ன திருடி காட்டணும்னு சொன்னா மூணு நாட்கள் போச்சு அடுத்த ஊரோட தேர் திருவிழாவை பார்க்க மல்லி போனான் கண்ணாயிரமும் தன்னோட உருவ மாற்றிக்கிட்டு பொம்மை விக்கிரவன் மாதிரி அந்த தேர் திருவிழாவுக்கு போனான் அங்க மல்லியை பின்தொடர்ந்துகிட்டே இருந்தான் துணிக்கடை விளையாட்டு பொருட்கள் கடை வட்சணக் கடைன்னு அவ போய்கிட்டே இருந்தவனே கண்ணாயிரம் அவளை பின்தொடர்ந்து போய்கிட்டே இருந்தான் அவ குடைராட்டினத்துல ஏறி ஆடப்போனப்போ கண்ணாயிரம் அவள் கழுத்துல அணிஞ்சிருந்த வைரமலையை திருடிக்கிட்டு போனான் மறுநாள் அவன் சிகாமணியோட வீட்டுக்கு போய் மல்லிகிட்ட பாத்தியா என்னோட சாமர்த்தியத்தை நீ அணிஞ்சிருந்த விலையுயர்ந்த வைரமாலையை உனக்கு தெரியாம திருடிட்டேன்னு சொல்லி தான் திருடின வைரமாலையை அவகிட்ட கொடுத்தான் அவளோ சிரிச்சுக்கிட்டே நீ தான் கை திருந்து திருடுனா இல்லை நீ பொம்மை வியாபாரி மாதிரி வேஷம் அணிஞ்சுக்கிட்டு என்ன பின்தொடர்ந்ததை நான் கவனிச்சுக்கிட்டே இருந்தேன் நீ என்னோட கழுத்துல இருந்து மாலையை திருடினதும் எனக்கு தெரியும் ஆனா நீ திருடினது விலை உயர்ந்த வைரமாலை இல்லை இது போலி மூணு கூட பெறாது அசல் நகைக்கும் போலி நகைக்கும் வித்தியாசம் தெரியாத நீயா பொக்கிஷத்தை கொள்ளையடிக்க போறேன்னு கேட்டா கண்ணாயிரம் திரு திருன்னு அப்போ மல்லி உனக்கு எதுக்கு இந்த திருட்டு தொழில் எந்த நிமிஷத்துல அரசாங்க வீரர்கள் பிடிச்சிடுவாங்களோன்னு பயந்துகிட்டே இருக்கணும் பேசாம நான் சொல்றத கேளு நீயும் நானும் ஐம்பது மைல் தூரத்துல உள்ள என்னோட மாமாவோட ஊருக்கு போயிடலாம் அவருக்கு ஏராளமான வயல்கள் இருக்கு நாம விவசாயம் செய்யறதா சொன்னா அவர் ரெண்டு மூணு வயல்களை கொடுப்பாரு அதுல நாம விவசாயம் செஞ்சு கௌரவமா வாழலாம் நீ இந்த திருட்டு தொழில விட்டுடுன்னு சொன்னா கண்ணாயிரமும் நீ சொல்றதை ஏத்துக்கிறேன் ஆனா உன்னோட தந்தை இதுக்கு சம்மதிக்கணுமேனு கேட்டான் மல்லியும் என்னோட தந்தை இதுக்கு சம்மதிச்சதோட நம்மோடையும் வராரு அதனால நாளையே நாம இந்த ஊரை விட்டு புறப்படுறோம்னு சொன்னான் கண்ணாயிரமும் அப்படியே செய்யலாம்னு சொல்லி தலையாட்டினான்